ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னோம்னா, இட்லி. இட்லி தோசைக்கு ஒரு தக்காளி சட்னி, சிம்பிள் சட்னி எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயமும் தக்காளியும் ரெண்டே வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ என்ன செய்ய போகிறோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுப்பில் சட்டி காய வச்சாச்சு, இப்போ எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தாலும் இப்போ என்ன செய்ய போகிறோம், வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு, இப்போ அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை வேக வைக்க போகிறோம். லைட்டாக உப்பு போட்டாச்சு, வேக வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வசங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நான் இது வந்து இது செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய பல்லாரியும் ஒரு 4 சைஸ் தக்காளியும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட என்ன செய்ய போகிறோம், சாம்பார் பொடி மட்டும் லைட்டாக ஒரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி மட்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை கிண்டி விட்டு தக்காளி நல்லா வசங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்க, தக்காளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வசங்கிட்டு இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம், ஆற வச்சு நல்லா குளிர ஆற வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா குளிர ஆறிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா பட்டு போல் நைஸாக என்ன செஞ்சுக்கிறோம், அரைச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிட்டு. இதை வந்து நம்ம வந்து இட்லி கூட, இட்லிக்கு சைடிஷ் ஆகவோ இல்லை தோசைக்கு சட்னி நம்ம மனசில் இதை தொட்டு சாப்பிடலாம். சிம்பிளான வேலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்லாம் வலைக்கம்.